ஹாய், ஹலோ, வெல்கம் டு த ஷோ. இது அறிவை விரிவசை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப தமிழக அரசு வந்து கிட்டத்தட்ட 43 அரசு தேர்வுகளுக்கு நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. வங்கி தேர்வுகளும் அதுல இணைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப அஞ்சல் துறையில கூட தமிழகத்திற்கு மட்டுமே 4,442 காலி பணியிடங்கள் இருப்பதற்கான தேர்வுகள் வேற கூடிய சீக்கிரமே வரப்போகுது. குறிப்பிட்ட அரசு அறிவிச்சிருக்க அந்த 43 எக்ஸாம்ஸ்ல இந்த 3 மாசத்துக்குள்ள கிட்டத்தட்ட 17 எக்ஸாம்ஸ் வரப்போகுது. ரயில்வே துறையிலும் கிட்டத்தட்ட 100,000 காலி பணியிடங்களை அறிவிச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் இந்த எக்ஸாம்ஸுக்கெல்லாம் எப்படியெல்லாம் அப்ளை பண்ணுறது, எப்படியெல்லாம் இந்த குறுகிய காலத்துக்குள்ளே ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படிங்கிறதான் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ எலெக்ஷன்ஸ் வேறு வரதுனால இதற்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் சரியான ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கலாம். நிச்சயமாக உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இது குறித்த சந்தேகங்களை உங்களுக்கு விளக்குவதற்காக ரேஸ் பயிற்சி மையத்திலிருந்து திரு ஜான் கார்லஸ் மற்றும் செந்தில் கணேஷ் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. முதல்ல ஜான் கார்லஸ் அவர்கிட்ட ஆரம்பிக்கலாம். இப்போது இந்த வருஷம் இந்த 2019 இந்த 43 அரசு தேர்வுகள் வந்திருக்கு. ஆனால் அதில் குறிப்பிட்டு 17 எக்ஸாம்ஸ் இந்த குறுகி, அதாவது இந்த 3 மாதத்துக்குள்ள நடத்த போகிறாங்க. ஸோ இந்த 17 எக்ஸாம்ஸ் என்னென்ன, அதை பற்றி முதல்ல பேசிடலாம். முதல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரிய வேகன்சிலேருந்து போயிடலாம். பெரிய வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வேஸில் தான் வந்துருக்கு. ரயில்வேஸ்லேருந்து ஆர்ஆர்பி என்டிபிசி, அப்புறமேட்டி ஆர்ஆர்பி பாராமெடிக்கல், ஆர்ஆர்சி லெவல் 1, இதுக்கு தான் வந்து 1.5 லட்சம் வேகன்சிக்கு மேலே இருக்குது. அடுத்ததான் வந்து தமிழகத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஐக்கு வந்து விட்டுருக்காங்க, அப்புறமேட்டி பிசிக்கு வந்து விட்டுருக்காங்க கான்ஸ்டபிள்ஸ். அதுக்கடுத்ததாக வந்தோம் அப்படின்னா அஞ்சல் துறையில் வந்துருக்கு. அதுக்கடுத்ததாக வந்து பேங்கிங்கில் 4 விதமாக விட்டுருக்காங்க. ஒன்று வந்து சென்ட்ரல் வேர்ஹவுசிங் கார்பரேஷன், அடுத்து எல்ஐசிஏஓ, அடுத்து இஎஸ்ஐசியில் ஸ்டெனோகிராஃபருக்கு தமிழகத்துக்கு மட்டும் 181 வேகன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்எஸ்சியில் வந்து சிஹெச்எஸ்எல் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பேங்க் வைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நேற்று ஐடிபிஐயில் இருந்து 3 விதமான வேகன்சிக்கு வந்து விட்டுருக்காங்க. ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் மேனேஜர், அப்புறம் எக்ஸிகூட்டிவ் அப்படின்ற 3 ரோலுக்கு விட்டுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சியில் ஜியாலஜிஸ்ட் அப்படின்னு ஒரு வேகன்சிக்கு விட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா ஃபாரஸ்ட்டுக்கு ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்து விட்டுருக்காங்க மேம். இதுதான் இப்போ குறுகிய காலகட்டத்தில் வரக்கூடிய அனைத்து நோட்டிஃபிகேஷன்களும். ஓகே சார், தொடர்ந்து நீங்கள் சொல்லுங்கள். இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு குறிப்பிட்டு டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும் இந்த அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த தேர்வுகளில் என்ன இடம் கிடைச்சிருக்கு? டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போதுமான அவேர்னஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குது. இப்போ டிஎன்பிஎஸ்சியில் எத்தனை பேத்துக்கு தெரியும் இயர்லி வந்துட்டு எவ்வளோ எக்ஸாம்ஸ் வருதுன்றது எல்லாத்துக்குமே தெரியாது. ஸோ ஒரு வருஷத்துக்கு ஒரு நடப்பு ஆண்டில் பார்த்தீங்கன்னா 29 எக்ஸாம்ஸ் வருஷம் வருஷம் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மேற்பட்ட எக்ஸாம்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாம் பார்த்தீங்கன்னா குரூப் 4, குரூப் 2, விஏஓ, இது மட்டும் தான் தெரியும். ஸோ குரூப் 4 விஏஓ ஆல்ரெடி மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இந்த 3 எக்ஸாம் போக கிட்டத்தட்ட அது போக 23 எக்ஸாம்ஸ் இருக்குது. இப்போ சார் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ஜியாலஜிஸ்ட் அண்ட் ஜியோ கெமிஸ்ட்ரி அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ இது போக டிஎன்பிசி போக வெளியே என்ன எக்ஸாம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வனத்துறை அதிகாரி, வன காப்பாளர் தனியாக வராங்க. அது போக டிஎன்இபிலேருந்து தனியாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்இபிலேருந்து 5,000 காலி பணியிடங்கள் விட்டுருக்காங்க. ஸோ அவங்களோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வெறும் 5th இல்லை 8th முடிச்சிருந்தாலே போகும். ஸோ 5,000 காலி பணியிடங்கள்ன்றது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். அது ஈபிலேருந்து விட்டுருக்குது, மக்கள் வந்து அதை பயன்படுத்திக்கணும். ஓகேவா? ஸோ அதை 10th நிப்பாட்டினவங்க, படிப்பை நிப்பாட்டினவங்க கண்டிப்பாக இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுபோக வன காப்பாளர், அதுக்கு எப்போ இருந்து நோட்டிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா மே மாதம் முதல் வாரத்துலேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில். ஸோ அது வந்தவொடனே அதுவும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கும் பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தா போதும், 10th 12th அந்த கேட்டகரி முடிச்சிருந்தாலே போதும். அதுக்கு இப்போ குவாலிஃபிகேஷன்ஸ்ன்னு பெருசாக எதுவும் எதிர்பார்க்கல டிஎன்பிசி பொறுத்த. ஸோ டிஎன்பிசியில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 29 எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ அது மக்கள் வந்து அதை புரிஞ்சுக்கணும், எவ்வளோ எக்ஸாம்ஸ் வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆர்ஆர்பி ஆகட்டும், டிஎன்பிசி ஆகட்டும், ஸோ தொடர்ந்து நம்ம நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே அவங்க கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம சேனலில் தெரிவிக்கிற மூலமாக அவங்க கண்டிப்பாக ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகே சார், தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிக்கு சந்திரசேகர் காட்பாடியிலிருந்து அழைச்சிருக்காரு நம்மளுடைய நிகழ்ச்சியுடைய முதல் காலர். சார், உங்களுடைய கேள்வியை நீங்கள் கேட்கலாம். ஹலோ, வணக்கம் சார், கேள்வியை தொடரலாம் சார். ஆ வணக்கம் சார், எனக்கு 2 கேள்விகள் இருக்கு. முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிசி எக்ஸாம் இதற்கு வந்து ப்ரிப்பரேஷன் அப்படின்னு எப்படி பண்ணுறது, என்ன ஆன்லைன் மெட்டீரியல்ஸ் இல்லைன்னா புக்ஸ் அப்படிங்கறது ரெஃபர் பண்ண முடியும், இதை பத்தி எனக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க. அண்ட் செகண்ட் க்வெஸ்சன் வந்து இந்த ஆர்ஆர்பி எக்ஸாம் அப்படின்னு சொல்றீங்க, அதுக்கும் டிஎன்பிசிக்கும் இருக்கக்கூடிய பேசிக்கான நிறைய விதமான வேகன்சிஸ் வந்துருக்கு. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, ஒரு இதுக்கு ஒரு எக்ஸாமுக்கும் வந்து வேரியேஷன்ஸ் நிறையவே வந்து இருக்கு மேம். இப்போ குரூப் 1 பாத்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் டோட்டலா டிஃபர் ஆகும்.
டிஎன்பிசியில் உள்ள அனைத்து இதுக்குமே வந்து ஸ்கூல் புக்ஸை படித்தாலே வந்து போதும். 6வதுலேருந்து 10வது வரைக்குமான புத்தகங்கள் மட்டுமே படித்தா போதும். சமச்சீர் கல்வி புத்தகங்கள் அதுவும் வந்து புது பேட்டர்ன் அப்புறம் பழைய பேட்டர்ன் ஓல்டு சிலபஸ் நியூ சிலபஸ்னு வந்துட்டுருக்கு. எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக படிக்கணும். அது தவிர்த்து கரண்ட் அஃபேர்ஸ் இதுதான் வந்து ரெகுலராக டிஎன்பிசிக்காக ப்ரிப்பேர் பண்ணுறது. இது படித்தாலே அவங்களால ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். ஆர்ஆர்பிக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுவே வந்து சிபிஎஸ்இ புக்ஸ் தான் வந்து நம்ம படிக்கணும். அந்த ஸ்டாண்டர்டில் தான் அந்த கொஸ்டின் இருக்கும். ஆனால் டிஎன்பிசிக்கு இதுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான், அதை விட ஒரு படி மேலே தான் வந்து சிபிஎஸ்இ புத்தகங்கள் வந்து இருக்கும். ஸோ அதுக்காக அவங்க இதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். சிபிஎஸ்இ சிலபஸ் பண்ணால் போதும். அதுக்கும் 6லேருந்து 10 வரைக்குமான புத்தகங்கள் தான் போதும். இப்போ தமிழக அரசு டிஎன்பிசியை தவிர்த்து மற்ற எந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் அறிவிச்சிருக்காங்க? அதான் நான் முன்னாலே சொன்ன மாதிரி தான், டிஎன்பிசி தவிர்த்து வனத்துறையிலேருந்து அதிகமாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ வன காப்பாளர் வரும், வனவர்ன்ட்டு தனியாக வரும். ஸோ வனவர் நம்ம ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸாம்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம பயிற்சி மையத்தில் கூட நிறைய பேர் அதை கிளியர் பண்ணியிருந்தாங்க. இப்போ வன காப்பாளர் வந்துகிட்டு இருக்கு. வன காப்பாளர்ன்றது கிட்டத்தட்ட ஃபாரஸ்ட் வாட்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த போஸ்டிங்க்கு. ஸோ அதுபோக அந்த எக்ஸாம் இதெல்லாமே டிஎன்பிசி இல்லாமல், அதாவது 29 எக்ஸாமுக்கு இல்லாத எக்ஸாம்ஸ் நான் சொல்கிறேன் நான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎன்இபியில் வந்துட்டுருக்கு. ஸோ இபியுமே நம்ம 5000 வேகன்சின்றது, 5000 காலிப்படையிடங்கள்ன்றது உண்மையிலேயே பெரிய வேகன்சிஸ் அது வந்துட்டு. ஸோ கண்டிப்பாக அது வந்து மக்கள் வந்து அவங்க பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இது போக பார்த்துக்கிட்டேன் என்னென்ன வரும்னா, அதாவது அரசு அலுவலகங்கள் பற்றி வரும், சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் பற்றி ஏதாவது ஒரு என்ன சொல்ற ரிசர்ச் சென்டர் பற்றி வரும். இது வந்து நான் தமிழக அரசு சொல்லலை, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ரிசர்ச் சென்டர் வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ அவங்களுக்கு தனியாக ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் தனியாக வரும். ஸோ இதெல்லாமே எஸ்எஸ்சி டிஎன்பிசி இல்லாத அரசு அலுவலகங்கள்லேருந்து தனியாக கொடுக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் இதெல்லாமே. இப்போ ஐடிபிக்கு கூட ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இல்லையா? ஆமாம், ஐடிபிஐ நோட்டிஃபிகேஷன் எப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ 3 நோட்டிஃபிகேஷன் ஒரே நாளிலே வந்திருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஓ ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்னு சொல்கிற எஸ்ஓக்கு வந்திருக்குது, அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் வந்திருக்கு, அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்திருக்கு. ஸோ இந்த 3 நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன் எஸ்ஓக்கு வந்து முழுக்க முழுக்க வந்துட்டு இது எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, மினிமம் 2 வருஷத்துலேருந்து 10 வருஷம் வரை எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அதே மாதிரி அவங்க ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 40லேருந்து 45 வயதுக்குள்ளே உட்பட்டு, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்ம 20 வயசுல இருக்கிறவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்கன்னா கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. 40 வயசு 45 வயசு, ஸோ அவங்களுக்கு தான். ஸோ வங்கித்துறையில் பணியாற்றிக்கிட்டு இருக்கவங்க ஐடிபியில் எஸ்ஓ ஆகணும் ஆக விருப்பப்பட்டால் அவங்க அப்ளை பண்ணலாம். அதுபோக இல்லை சார் நான் டிகிரி மட்டும் முடிச்சிருக்கேன் நான் அப்ளை பண்ணலாமா, அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேடுக்கு அப்ளை பண்ணலாம். எவ்வளோ பார்த்தீங்கன்னா 500 காலி பணியிடங்கள் இருக்குது ஐடிபியில் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு. ஸோ எப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகுன்றது என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல, ஆனால் தேர்வு எப்போன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க, மே 17ஆம் தேதி தேர்வு சொல்லியிருக்காங்க. அடுத்து எக்ஸிக்யூட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ்ன்றது கிட்டத்தட்ட ஒரு கிளரிக்கல் லெவலில் இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 300 காலி பணியிடங்கள் இருக்குது. ஸோ அதுக்கு எப்போ தேர்வு பார்த்தீங்கன்னா மே 16ஆம் தேதி இருக்குது. ஸோ ரெண்டுக்குமே அடுத்தடுத்த நாள் இருக்குது, மே 16 மே 17 இருக்குது. இதுக்கு வந்துட்டு 300, இதுக்குமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா 60% முடிச்சிருக்கணும் அவங்க டிகிரி குவாலிஃபிகேஷனாக. இது பார்த்தீங்கன்னா 50% முடிச்சிருந்தா போதும். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸிக்யூட்டிவ் சொல்கிற பணியிடம் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸில் கொடுக்குறாங்க. ஸோ மொதல் 1 வருஷம் அவங்களை வேலைக்கு ஐடிபிஐ பேங்க்கில் கிளரிக்கல் லெவலுக்கு வேலைக்கு எடுத்துருவாங்க. ஸோ 1 வருஷம் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்க, அதாவது நல்லா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களை அடுத்து 1-2 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அது 3 வருஷம் முடிச்சிட்டாங்க அப்படின்றப்போ அவங்களை அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேடுக்கு அவங்க ப்ரொமோஷன் கொடுத்துருவாங்க. மேம் வெரிகுட் சார். அப்போ இப்போ ஐடிபி பேங்கை வந்து பிரைவேட் செக்டராக மாற்றிட்டாங்க. ஸோ இதனால் வந்து இதில் வேகன்சி இருக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட்ஸ் இப்போ எல்லாருக்குமே இருக்கு இல்லையா, அவங்களுக்கு உங்களுடைய விளக்கம் என்ன? ரீசெண்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிஐ வந்து ஜனவரி 21, 2019 ஐடிபிஐ பேங்க் வந்து ஒரு பிரைவேட் செக்டர் பேங்காக வந்து அறிவிச்சிருக்காங்க. இதன் மூலயமா அதனால தான் வந்து இப்போ அதிகமான வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஐடிபிஐ பேங்க் வந்து. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறையா கடன்கள் வந்து திருப்பி வரல அப்படின்றதுக்காக நிறைய பேங்க்கை வந்து ஒன்று சேர்த்துட்டு இருக்காங்க. பேங்க் ஆஃப் பரோடா தான் ரீசெண்டாக வந்து 3 வங்கிகளை வந்து ஒன்றா சேர்த்து பேங்க் ஆஃப் பரோடா அப்படின்னு வந்து போடுறாங்க. ஸோ இதுவும் வந்து ஐடிபிஐ வந்து எல்ஐசி வந்து கொஞ்சம் ஸ்டேக் எடுத்துருக்கிறதுனால இப்போ மாற்றுறாங்க. இதனால ஒரு பிரச்சனையுமே வரப்போறதில்ல. பேங்க்குடைய வேகன்சி அப்படியே தான் வந்திருக்க போகுது, பேங்க்குடைய தேவைகளும் அதிகமாக தான் இருக்க போகுது. அதனால எஸ்ஓ அப்புறம் பிஓ அப்புறம் கிளர்க்குக்கான தேவைகளும் அதிகமாக இருக்குது. அதனால வேகன்சிஸ் அதே மாதிரி தான் இருக்கும், அதில் குறையிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். ஸோ தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து சௌந்தர்யா புதுச்சேரியிலிருந்து அழைச்சிருக்காங்க. சௌந்தர்யா உங்களுடைய கேள்வி நீங்கள் கேட்கலாம். மேடம், இந்த எங்கள் புள்ள வந்து இசி பிடெக் முடிச்சுட்டு எம்பிஏ படிச்சிருக்காங்க. ஓகே, சாதாரண கம்பெனியில் தான் வேலை செய்கிறாங்க. இப்போ ரயில்வே பணிகளுக்கான தேர்வு போட்டிருக்கீங்க இல்லையா, அதுக்கு அப்ளை பண்ணலாமா? ஓகே, தொடர்ந்து உங்களுடைய கேள்விக்கான பதிலுக்காக நிகழ்ச்சியை பாருங்க சார். அவங்களுக்கு உங்களுடைய பதில் கண்டிப்பா, அவங்க வந்துட்டு பிடெக் முடிச்சுட்டு எம்பிஏ முடிச்சிருக்கேன்னு சொல்றாங்க. ஸோ ரயில்வே பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு 12th முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணலாம், 10th 12th முடிச்சிருந்தாலே தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ அவங்க டிகிரி கிரேடர்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ரயில்வே மட்டும் இல்லாமல் நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸ்க்குமே அவங்க தகுதியானவர்கள் தான்.
ஸோ ரயில்வே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் மற்ற நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்க கிளியர் பண்ணிடலாம். ஸோ அவங்களுக்கு பதில் வந்து கண்டிப்பாக கிளியர் அப்ளை பண்ணலாம், எல்லா போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்சன் சார். இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த 17 எக்ஸாம்ஸுக்கும் காமனான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, யார் எல்லாம் எந்தெந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தால் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் அட்டன் பண்ண முடியும்? இதில் நிறைய தேர்வுகளுக்கு வந்து நம்ம 10th படித்திருந்தாலே வந்து போதுமானதாக தான் இருக்கு. எந்தெந்த எக்ஸாம்ஸ்க்கெல்லாம்? ரயில்வேஸ்க்கு, அப்புறமேட்டு அஞ்சல் துறைக்கு வந்து 10th வந்து குவாலிஃபிகேஷன், பேசிக் குவாலிஃபிகேஷன். பேங்க்குக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா டிகிரி தான் வந்து பேசிக் குவாலிஃபிகேஷன், ஏதாவது ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். பேங்க்லேயே வந்து அடுத்த கட்டம் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் வந்து போகும்போது தான் ஸ்பெஷலைஸ்டு டிகிரிஸ் வந்து தேவைப்படுது. அதனால மற்றபடி 10th டிகிரி குவாலிஃபிகேஷனில் இருக்கிறவங்க இந்த மாதிரியான தேர்வுகளுக்கு அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த 10th படித்திருக்கிறவங்க இந்த குறுகிய காலத்துக்குள்ள எங்கிருந்தெல்லாம் அவங்களுடைய டேட்டாஸை கலெக்ட் பண்ணி இந்த எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணணும்? அதாவது பார்த்துட்டீங்கன்னா நம்ம நோட்டிஃபிகேஷன்ஸ், ஏகப்பட்ட நோட்டிஃபிகேஷன்ஸ் வருஷத்து வருஷம் வந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ நம்ம இந்த வருஷமே சொன்ன மாதிரி 40 மேற்பட்ட தேர்வுகள் வந்து வந்துகிட்டு இருக்கு. இப்போ கரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா 17 எக்ஸாம்ஸ் மேலே இருக்குது. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் அவங்க தெரிந்து கொள்றதுக்கு வந்துட்டு நம்ம வெப்சைட்லேயே அவங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ bankhdelhi.in அதில் போனீங்கன்னா அவங்க என்னென்ன எக்ஸாம்ஸ் வந்திருக்கு, டிஎன்பிசி ஆகட்டும், ஆர்ஆர்பி ஆகட்டும், எஸ்எஸ்சி ஆகட்டும், ஸோ என்ன ஒரு எக்ஸாம் வங்கி தேர்வாகட்டும், எதுவாக இருந்தாலுமே அவங்க அதில் போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ bankhdelhi.in போயிட்டு அவங்க நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தரவாக வந்துடும் என்னென்ன நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு, யாரெல்லாம் அதுக்கு தகுதியானவர்களா. ஸோ அதோட அஃபிஷியல் லிங்க்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வெப்சைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க எக்ஸாம் பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆர்வம் உள்ளவங்க கண்டிப்பாக அந்த வெப்சைட்டை போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சார், தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிக்கு ஜெயஸ்ரீ வேலூர்ல இருந்து அழைச்சிருக்காங்க. ஜெயஸ்ரீ, உங்களுடைய கேள்வியை நீங்க கேட்கலாம். சார், பேங்க் எக்ஸாம் இப்போ SBIPO வரப்போதுங்களா சார்? அதை தவிர்த்து வேற ஏதாச்சும் பிரைவேட் பேங்க் இல்ல மணிப்பால் யூனிவர்சிட்டி பேங்க் ஏதாச்சும் இந்த ஜூனுக்குள்ள ஏதாவது நோட்டிபிகேஷன் ஏதாச்சும் வருமா சார்? உங்களுடைய கேள்வியை ஒரு முறை கூட தெளிவா கேளுங்கம்மா. பேங்க் எக்ஸாம் சார் இப்ப SBIPO வரப்போதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க சார். அந்த மாதிரி IBPO RRB வரப்போது ஜூலைல. அதை தவிர வேற ஏதாச்சும் பிரைவேட் பேங்க், மணிப்பால் யூனிவர்சிட்டி, இந்தியன் பேங்க் அந்த மாதிரி ஏதாச்சும் நோட்டிபிகேஷன் இப்ப வர மாதிரி இருக்கா சார்? உங்களுடைய பாருங்க அவங்களுக்கான பதில். SBIPO இன்னும் அறிவிக்கப்படலை. ஜூன் மாதத்தில் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஜூனில் வந்து எக்ஸாமே நடந்துடும் அப்படின்ற மாதிரி தான் வருட வருடம் அவங்க வந்து பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா IBPS-க்கான வருடாந்திர கேலண்டர், அதாவது அதை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. IBPS PO, IBPS கிளர்க், IBPS SO, IBPS RRB-லே வந்து Scale 1 ஆஃபீஸர், அப்புறம் கிளர்க், அப்புறமேட்டி எஸ்ஓ, இது மூணுத்துக்குமான, இது ஆறுத்துக்குமான நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்பப்போ வரும் அப்படின்றதையும் IBPS ஆல்ரெடி வந்து சொல்லிட்டாங்க. இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா கனரா பேங்க்குக்கு மணிப்பால் அப்படின்ற ஒரு இதில் ஒரு வருட படிப்பு வந்து இருக்கு மேம், அதுக்கு வந்து இருக்கும். அதுக்கு அடுத்ததாக வந்து சிண்டிகேட் வங்கி வந்து அவங்களும் தனியாக ரிலீஸ் பண்ணுவாங்க. பேங்க் ஆஃப் பரோடா அவங்களும் ரிலீஸ் பண்ணுவாங்க. வருட வருடம் இந்த மூணு பேங்க்குமே வந்து வருவாங்க. இதில் கனரா பேங்க்குக்கு ஆல்ரெடி முடிஞ்சது, அடுத்து சிண்டிகேட் அண்ட் பேங்க் ஆஃப் பரோடா நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக வந்து பிரைவேட் பேங்க்கில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சவுத் இண்டியன் பேங்க் ரிலீஸ் பண்ணுவாங்க, லக்ஷ்மி விலாஸ் பேங்க், அதுக்கு அடுத்ததாக ஃபெடரல் பேங்க். இந்த மூணு வந்து ரெகுலராகவே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு அடுத்தது ஏகப்பட்ட பேங்க்ஸ் வந்து இருக்கு, கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இருக்கு, பேமெண்ட் பேங்க்ஸ் வந்து இந்தியன் போஸ்டல் பேமெண்ட் பேங்க் வந்து ஆரம்பித்திருக்காங்க. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் PO லெவல் வந்து ஒரு 2 காலத்துக்கு முன்னாடி முடிஞ்சு போச்சு. அதுக்கான கிளர்க் வேகன்சி இந்த வருடத்துக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஓகே சார், தொடர்ந்து இந்த எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் பேட்டர்ன்ஸ் எப்படியா இருக்க போகுது, அதோடைய நிலைகளை விளக்குங்களா? இப்போ இந்த 17 எக்ஸாம்ஸோடைய பேட்டர்ன்ஸ், இந்த எக்ஸாம்ஸ் வந்து இந்த பேட்டர்ன்ல இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா வேணும் இல்லையா? ஓகே, இப்போ PO லெவல் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா மேனேஜர் லெவலுக்கு மூன்று கட்டங்களாக வந்து நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிலிம்ஸ் ரவுண்டில் வந்து 100 கேள்விகள், 100 மதிப்பெண்கள். சில பேங்க்ஸ் வந்து எப்படி அப்படின்னா செக்ஷனல் கட் ஆஃப், செக்ஷனல் டைமிங் வந்து வைப்பாங்க. சில பேங்க்ஸ் வந்து அதை வைக்கிறதில்ல. வருட வருடம் வங்கி தேர்வுகள் எழுதக்கூடிய மாணவர்கள் வந்து அதிகமாகிட்டே வந்து வராங்க. ஸோ அதனால் போட்டித் தேர்வுகள் கடினமாகிக்கிட்டே தான் போகுது. அதுக்காக அவங்க செக்ஷனல் டைமிங், செக்ஷனல் மார்க்ஸ் எல்லாமே வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மூன்று விதமான தேர்வுகள். அடுத்து மெயின்ஸ் தேர்வுகள் இருக்குது, மெயின்ஸ் அதை பற்றி தொடர்ந்து பேசலாம் சார். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வேலவன் திருப்பூரில் இருந்து அழைச்சிருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். வேலவன், உங்களுடைய கேள்வியை நீங்கள் கேட்கலாம் சார். குட் ஆஃப்டர்நூன் மேடம், நான் திருப்பூர்லேருந்து பேசுகிறேன். நான் இப்போ RRB ALP செகண்ட் ஸ்டேஜ் நல்லா மார்க் எடுத்திருக்கேன். பார்ட் ஏல 74 மார்க் எடுத்திருக்கேன், பார்ட் பில 50 மார்க் எடுத்திருக்கேன். பார்ட் பி குவாலிஃபை ஆயிடுச்சு, பார்ட் ஏவும் நல்ல மார்க் தான் எல்லாரும் சொல்றாங்க. இந்த சைக்காலஜி டெஸ்ட் எப்படி பண்றதுன்னு எனக்கு தெரியும். சைக்காலஜி அதாவது நிறைய 5 மாடல் இருக்கு, அந்த 5 மாடல்லையும் டைம் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு, அதை எப்படி சீக்கிரம் கிளியர் பண்ணி சைக்காலஜி டெஸ்ட் பாஸ் பண்றதுன்னு தெரியணும் மேடம். உங்களுடைய பதிலுக்கு தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார், அவருக்கான பதில். இந்த வேலைகள் சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டே வந்து எப்படின்னா நம்ம ஒரு கேள்விக்கு வந்து எப்படி எந்த விதமாக பதில் சொல்கிறோம் அப்படின்றதான் அந்த டெஸ்ட்டு. இப்போது உங்களால் இந்த வேலையை செய்ய முடியுமா? முடியும், முடியாது, நம்மளுடைய பர்செப்ஷன் தான். அதுக்காக தனியாக ஒரு எக்ஸாம் வந்து இதுக்கு நடத்துகிறாங்க. ஏன் அப்படின்னா ALP-ல வந்து அவங்க ட்ரெயின் இந்த மாதிரி ஒரு
ஹை அமௌண்ட் ஆஃப் இது பண்ணுறதுனால இந்த மாதிரியான ஒரு டெஸ்ட் வந்து அதுக்கு வைக்கப்படுது. அவங்க வந்து மார்க் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சைக்கலாஜிக்கல் டெஸ்ட் வந்து அவங்க கிளியர் பண்ணிட்டாலே வந்து போதும், அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும். அவங்களுக்கு ஆர்ஆர்பி சென்னையில் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆர்ஆர்பி சதன் ரீஜனே வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். முத்துலட்சுமி அழைச்சிருக்காங்க நம்ம நிகழ்ச்சிக்கு. முத்துலட்சுமி, உங்களுடைய கேள்வியை நீங்கள் தொடரலாம். ஹலோ முத்துலட்சுமி, நீங்கள் உங்களுடைய கேள்வியை தொடரலாம். மேம், நான் எம்எஸ்சி பிஎட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேம். ஓகே, எனக்கு வந்து நான் பி எம்எஸ்சி வந்து சிஎஸ் அண்ட் ஐடி அப்படிங்கிற குரூப்ல தான் படித்தேன். ஆனால் எங்களுக்கு வந்து சிஎஸ் அல்லது ஐடி இந்த மாதிரி தான் எலிஜிபிள். சிஎஸ் அண்ட் ஐடிங்கிறது எலிஜிபிள் கிடையாது. அது வந்து எக்ஸாம் எழுதலாமா என்னன்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட் மேம். ஸோ பிஎட்ல இந்த துறையில் இந்த எக்ஸாம் தான் வேணுன்றதே ஒரு பிரைவேட் பேங்க் தான் தனித்தனியே கேட்பாங்க. எங்களுக்கு ஐடி பிடெக் ஐடியில் தான் வேணும் அப்படின்ற கேட்குறதுக்கு மட்டும்தான் அவங்க சிரமமாக இருக்கும். மற்றபடி அதர் தன் தட் என்ன எல்லாமே அப்ளை பண்ணலாம்னா தாராளமாக எல்லா போஸ்டிங்கும் அப்ளை பண்ணலாம் அவங்க வந்துட்டு. ஏன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் டிகிரி தான் கேட்குறாங்க பேங்கிங் எக்ஸாம் பொறுத்தவரை. ஸோ டிகிரி முடிச்சிருந்தாலே அவங்க எல்லாமே அப்ளை பண்ணலாம். ஓகே சார், தொடர்ந்து நம்ம அந்த பேட்டர்னை பற்றி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த முதல் நிலை முடிஞ்சு அடுத்த கட்டத்தை பற்றி பேசும்போது தான் காலர் வந்துட்டாங்க, அதை தொடருங்க. மெயின்ஸ் தேர்வு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான், ஆனால் 200 கேள்விகள் வந்திருக்கும், ப்ளஸ் இங்கிலீஷில் வந்து எஸ்ஏ ரைட்டிங் அந்த மாதிரி இருக்கும். சில வங்கிகள் வைக்கிறாங்க, சில வங்கிகள் அந்த ஆங்கில தேர்வு வந்து வைக்கிறதில்ல. அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜிடிஆர் இன்டர்வியூ, அந்த கேன்ரா பேங்க் மணிப்பால் கோர்ஸ்க்கு வர்றது எல்லாத்துக்குமே வந்து ஜிடி வந்து இருக்கும். மற்ற பேங்க்ஸ் வந்து இப்போ ஐபிபிஎஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா நேராக வந்து இன்டர்வியூ தான் போயிடுறாங்க. கிளர்க்குக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அரசு வந்து ஒரு 2 வருட காலத்துக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணிட்டாங்க, கிளர்க் விதமான அந்த மாதிரியான கட்டங்களுக்கான தேர்வுகளுக்கு வந்து இன்டர்வியூ இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து அதை வந்து ஸ்கிராப் பண்ணிட்டாங்க. அதனால கிளர்க்குக்கு வந்து 2 விதமான தேர்வுகள் தான், ஒன்று முதன்மை தேர்வு, அடுத்து வந்து மெயின்ஸ் தேர்வு. இந்த 2 தான், இதுவும் கிட்டத்தட்ட பிஓ லெவலுக்கு ஈக்குவலண்டாக தான் வந்து இருக்கும். கிளர்க் எழுதுறவங்க வந்து ரொம்ப அதிகமாகவே வந்து இருப்பாங்க, அதுக்காக போட்டி வந்து இதுக்கு கிளர்க் தேர்வுகளுக்கு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். வெங்கட் நாராயணன் மதுராந்தகத்துல இருந்து அழைச்சிருக்காரு. வெங்கட் நாராயணன், உங்களுடைய கேள்வியை நீங்க கேட்கலாம். வணக்கம்மா. சொல்லுங்க சார். என்னோட சன் வந்து இப்போ பிளஸ் டூ முடிச்சிருக்காருமா, மே 15 தான் 18 வயசு பூர்த்தி ஆகுது. ரயில்வேக்கு அப்ளை பண்ண முடியுங்களா? ஓகே சார், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அவருடைய மகன் இப்போ தான் பிளஸ் டூ முடிச்சிருக்காரு. இந்த எக்ஸாம்ஸ்க்கு வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு அவரால் அட்டன் பண்ண முடியுமா இல்லையா அப்படின்னு? கண்டிப்பாக அவங்க வந்து போஸ்டலுக்கு அப்ளை பண்ணிருக்கலாம். அவன் 10th முடிச்சிருந்தால் இப்போ நம்ம போஸ்டல் பேமெண்ட் போஸ்டல் இந்தியன் போஸ்ட் அதுக்கு அப்ளை பண்ணலாம். அவன் ஆர்ஆர்பிக்கும் அப்ளை பண்ணலாம், ரயில்வேஸ்க்கும் அப்ளை பண்ணலாம். ஏன்னா அவங்க 12th முடிச்சிருக்கேன் அப்படின்றாங்க. ஸோ முடிச்சிருந்தாலே அதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ முடிச்சுட்டு அவங்க டிகிரி குவாலிஃபை பண்ணணும். நம்ம இதோட நிப்பாட்டிருக்கோம், 10th 12th படிக்கிறாங்க அப்படின்றத நிப்பாட்டாமல் டிகிரி முடிச்சிட்டாங்கன்னா அவங்க எல்லா துறை எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அவங்க போஸ்டல் ஆகட்டும் ஆர்ஆர்பி ஆகட்டும், அப்கமிங்கில் வர வனவர் காப்பாளர் அதுக்கும் அவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிற இந்த எக்ஸாம்ஸ்க்கு எல்லாத்துலேயுமே பொதுவாக இந்த ஒரு ஒரு துறையை சார்ந்த ஒரு எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்க வந்து இந்த துறையை சார்ந்த எக்ஸாம்ஸை எழுதலாமா இல்லைன்ற சந்தேகம் பரவலாக எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது. ஸோ அவங்களுக்கு உங்களுடைய விளக்கம் என்ன? இந்த துறை சார்ந்தவங்க தான் இந்த எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்றது வந்து ஒரு சில எக்ஸாம்ஸ்க்கு தான் வந்துருக்கு. இப்போ காமனாகவே வந்து 10வது 12வது படித்தவர்கள் எல்லா எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இந்தியாவில் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு தவறான ஒரு எண்ணம் எப்படி வந்துருச்சு அப்படின்னா, நம்ம மக்களுக்கு வட மாநிலத்திலேருந்து தென்னகத்துக்கு வந்து எழுதிட்டு நிறையா கிளியர் பண்ணிட்டு போயிடுறாங்க, அவங்க தான் வேலை வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி போனதரே வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கான பதில் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நமது மாணவர்கள் அதிகமாக வந்து எழுத ஆரம்பித்தாங்க அப்படின்னாலே வந்து இதில் வந்து வர முடியும். அது மட்டும் இல்லாமல் படித்தவர்கள் வந்து இப்போ அதிகமாகிட்டே வந்து இருக்காங்க தமிழகத்தில். ஸோ அதனால் வேலை வாய்ப்புகளும் அதிகமாக வந்து வந்துட்டுருக்கு. ஸோ அரசு வேலை வாய்ப்பு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே இருக்கும்போது அவங்க அதுவே வந்து தயாராகலாம். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். காமாட்சி கந்தர்வ கோட்டையிலிருந்து அழைச்சிருக்காங்க. காமாட்சி, உங்களுடைய கேள்வியை நீங்கள் கேட்கலாமா? மேடம் வணக்கம். மேடம் ஒன்றும் இல்லை மேடம், நாங்கள் 86ல் வந்து 10th முடித்தோம் சார். மேடம் நாங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கோம் எம்பிளாய்மெண்ட் ஆஃபீஸில். பரீட்சை எழுதுறதுக்கு இப்போ எங்களுக்கு 48 வயசு ஆயிடுச்சுங்க மேடம். ஓகே, நாங்கள் வந்து எதுவும் மறுபடியும் பரீட்சை எடுத்த வாய்ப்பு இருக்கா மேடம்? நான் ஒரு விடோ மேடம், இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு மேடம். ஓகேம்மா, இந்த முயற்சி வந்து நிச்சயமாக பாராட்ட வேண்டிய ஒரு முயற்சி. நிச்சயமாக இதுக்கான பதிலை சொல்லுவாங்க. அவங்களுடைய கேள்வி உங்களுக்கு புரிஞ்சது? அவங்களுக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா விடோன்னு சொல்கிறாங்க. ஸோ விடோனாலே அவங்களுக்கு வருஷ வயசுலேருந்து எக்ஸெப்ஷன் இருக்கும்.
ஸோ ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஸோ ப்ரைவேட் பேங்க்கில் ப்ரைவேட் ஆகட்டும், ப்ரைவேட்டில் வர எந்த நோட்டிஃபிகேஷன் அவங்க அப்ளை பண்ண முடியாது. ஸோ நம்ம கவர்மெண்ட்லேருந்து தான் சலுகை கொடுப்பாங்க. ஸோ அந்த விடோ ஆகட்டும், எக்ஸ் ஆர்மி மேன் அவங்களுக்கும் சரி, எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லி வயது வரம்பு அதிகமாக வச்சு கொடுப்பாங்க. ஸோ அது பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு விடோவுக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் 10 வயசு வரையும் இருக்கும். ஸோ அவங்க கொடுத்துக்கிட்ட எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனில் இப்போ 35 வயசு வரையும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஒரு 10 வருஷம் ஆட் பண்ணாமல், ஸோ அவன் 45 வயதுக்கு உட்பட்டவனால் தான் தாராளம் அப்ளை பண்ணலாம். ஸோ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் பொறுத்து தான். ஸோ அந்த 10ஆம் வகுப்புக்கு 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஸோ அந்த 10ஆம் வகுப்பு என்னென்ன எக்ஸாம் இருக்குன்னு மொதல் அவங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் போய் அவங்க படிக்கணும். ஸோ 10ஆம் வகுப்பு வயது வரம்பு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஸோ வயது வரம்பு ஒரு 40 வயது வரையும் கேட்குறாங்க அப்படின்னா இவங்க விடோன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுலேருந்து 10 கூட்டிக்கிட்டாங்கன்னா 50 வயசு வரையும் அவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ முதல்ல வந்து நம்ம என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் படிக்கணும் அவங்க. ஓகே சார், தொடர்ந்து இதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து பல்வேறு சம்பந்தமான குவஷன்ஸுக்கு வந்து நேயர்களுக்கு விளக்கம் அளித்ததற்காக கெஸ்ட் உங்கள் நிறுவனத்துக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து அடுத்த வாரமும் அறிவை விரிசை நிகழ்ச்சிகளை சந்திக்கலாம்.